தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மகளை கொடூரமாக தாக்கிய தந்தை கைது. சோடம் படம் 600 ரூபாய், திராட்சை 5000 ரூபாய். ஜனாதிபதி லண்டன் சென்றடைந்துள்ளார். ஐநா இலங்கைக்கு ஏற்படுத்தியுள்ள சவால். புதிய இறக்குமதி கொள்கைகள் அறிவிப்பு. கல்கிசை துப்பாக்கிச் சூடு, சந்தேக நபர்களின் மாதிரி வரைபடங்கள் வெளியாகின. பணம் செலுத்துவதில் தாமதம், மசகு எண்ணெய் தாங்கிய கப்பல் தொடர்ந்தும் கடலில். அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை குறைக்கப்பட வேண்டும், ஹாட்டனில் போராட்டம். தாமரை கோபுர வருமானம் குறித்து வெளியாகியுள்ள தகவல். பொதுஜன பெருமன மாநகர சபை உறுப்பினரின் மகன் மதுபோதையில் விளையாட்டம். எரிபொருள் கொள்வனவு குறித்து அமைச்சர் பந்துல வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மகளை கொடூரமான முறையில் தாக்கிய தந்தை ஒருவரை காலி துறைமுக போலீசார் கைது செய்துள்ளனர். காலி காட்டுக்கோடு பிரதேசத்தில் உள்ள பாடசாலையில் பயிலும் 16 வயதான மாணவி இரண்டு ஆசிரியைகளுடன் சென்று செய்த முறைப்பாடுகளுக்கு அமைய போலீசார் தந்தையை கைது செய்துள்ளனர். வயாங்குடு பிரதேசத்தில் சில மாதங்களுக்கு முன்னர் ஆன்மீக சக்தியில் நோய்களை குணமாக்கும் நபரின் பிரம்படிக்கு உள்ளாகி உயிரிழந்த 9 வயதான சிறுமி இந்த மாணவியின் தங்கை என போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டின் கீழ் சிறுமியின் தாய் தற்போது விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதன் காரணமாக 16 வயதான மாணவி தனது தந்தை மற்றும் பாட்டியுடன் வீட்டில் வசித்து வந்துள்ளார். மாணவியை அவரது தந்தை பல காலமாக கொடூரமாக தாக்கியுள்ளமை நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்தனர். இறக்குமதி செய்யப்படும் தோடம்பழம் ஒன்றின் விலையானது 600 ரூபாவுக்கும் அதிகரித்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரபல சிறப்பு அங்காடி நிறுவனம் ஒன்றின் கிளைகளில் இறக்குமதி செய்யப்பட்ட தோடம்பழம் ஒன்று அதன் எடைக்கு ஏற்ப 621 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோகிராம் தோடம்பழம் 3075 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதுடன் இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோ திராட்சை பழம் 5000 ரூபாவுக்கு மேற்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இறக்குமதிக்கு வரையறைகள் விதிக்கப்பட்டுள்ளமை, இறக்குமதிக்கான வரிகள் அதிகரிக்கப்பட்டமை மற்றும் அந்நிய செலாவணி நெருக்கடி என்பன காரணமாக இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக வர்த்தகர்கள் கூறியுள்ளனர். பிரித்தானியாவின் இரண்டாவது எலிசபெத் மகாராணியின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக இலங்கையில் இருந்து புறப்பட்டு சென்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே லண்டன் நகரை சென்றடைந்துள்ளார். லண்டன் சென்றடைந்த ஜனாதிபதியை பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி செயலகத்தின் இந்திய பசிபிக் பிராந்திய பணிப்பாளரும் இந்தியாவுக்கான பணிப்பாளருமான பென் மெல்லர், பிரித்தானிய அரசரின் விசேட பிரதிநிதி பிரதி லெப்டினன்ட் டேவ் ஈஸ்டன் மற்றும் பிரித்தானியாவுக்கான இலங்கையின் உயர்ஸ்தானிகர் சரோஜா சிறிசேனா ஆகியோர் வரவேற்றுள்ளனர். லண்டன் வெஸ்ட்மின்ஸ்டர் அபேவில் நாளை நடைபெறும் மகாராணியின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 21 தேதி நாடு திரும்பவுள்ளார். ஜெனீவா ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்தை எவ்வாறு இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தப் போகின்றது என்பது சவாலான விடயமாகவே இருக்கும் என்று ஆங்கில ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறலின் முன்னேற்றம் மற்றும் பொருளாதார நெருக்கடியின் மனித உரிமைகள் தாக்கம் உட்பட இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமையை கண்காணித்து அறிக்கையிடுவதை இந்த விடயம் மேம்படுத்த கோரப்படுகிறது. 2009 ஆண்டு விடுதலை புலிகளின் தனிநாட்டு போர் முடிவடைந்த பின்னர் ஆரம்பமான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் சூனிய வேட்டை தொடர்பில் இதுவரை வெளியிடப்பட்ட அறிக்கைகளை விட தற்போது வெளியிடப்பட்டுள்ள தீர்மானம் நீளமானது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் புதிதாக பதவியேற்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகருக்கு இறையாண்மை கொண்ட இலங்கை நாட்டின் நிர்வாகத்தை கண்காணிக்க இடம் அளிக்கப்படும். இந்த நிலையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் ஊழல் தொடர்பான விசாரணைகளை மீண்டும் ஆரம்பிக்க ரீசெட் பொத்தானை அரசாங்கம் எவ்வாறு அழுத்தும் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேற்கத்திய நாடுகள் இலங்கை மீதான சீனாவின் செல்வாக்கை குறைக்க முயல்வதால் மேற்கத்திய தாக்குதலை அசைப்பது இலங்கை அரசாங்கத்திற்கு எளிதான காரியமல்ல. இதேவேளை இலங்கையை காலனித்துவ நாடாக கொண்டிருந்த பிரித்தானியா இலங்கையில் நல்ல மற்றும் கெடுதியான விடயங்களை செய்திருந்த போதும் இலங்கைக்கு எதிரான தற்போதைய தீர்மானத்தை அந்த நாடே வழிநடத்துகிறது என கூறப்பட்டுள்ளது. கடந்த மாதம் அறிவிக்கப்பட்ட இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கும் வகையில் புதிய இறக்குமதி கொள்கை திருத்தங்கள் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி ஆகஸ்ட் மாதத்தில் விதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான இறக்குமதி பொருட்கள் மீதான தற்காலிக தடை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கடந்த புதன்கிழமை நீக்கப்பட்டது. ஏற்கனவே ஜூலை 9 முதல் மலசலக்கூட துடைப்பி, கட்டுமான பொருட்கள், இயந்திர பாகங்கள் மற்றும் தொழில்துறை பொருட்கள் உள்ளிட்ட 159 பொருட்களுக்கான தடை நீக்கப்பட்டது. இதேவேளை ஆகஸ்ட் 23 முதல் இறக்குமதி செய்யப்பட்ட 300-க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கான தடையும் நீக்கப்பட்டது. குறிப்பாக 3 வாரங்களாக இருந்த இறக்குமதி தடையால் உணவக உரிமையாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். உள்ளூர் விருந்தோம்பல் துறையானது சர்வதேச சுற்றுலா தலங்கள் மற்றும் உணவகங்களுடன் போட்டியிடும் நிலையில் இந்த அதிருப்தி வெளியிடப்பட்டிருந்தது. இதேவேளை வங்கிகளில் நாணய கடிதங்கள் படிப்படியாக இயல்படைந்து வருவதால் பொருட்களின் வர்த்தகர்கள் மற்றும் மொத்த இறக்குமதியாளர்களால் தங்களது கொள்கலன்களை விரைவாக துறைமுகத்தில் இருந்து விடுவிக்க முடிகின்றது என புறக்கோட்டை வர்த்தக சங்க தலைவர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார்.
கால்கிசி நீதிமன்ற வளாகத்திற்குள் கடந்த ஆகஸ்ட் 4 தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த 2 சந்தேக நபர்களின் மாதிரி வரைபடங்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். சிசிடிவி காட்சிகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் துப்பாக்கிச் சூடு நடத்திய மற்றும் துப்பாக்கிச் சூட்டுக்கு ஒத்தாசை புரிந்த குற்றச்சாட்டில் தேடப்பட்ட மற்றொருவரின் மாதிரி படையும் வரையப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். துப்பாக்கி சூட்டுக்கு பின்னர் சந்தேக நபர்கள் மகிழுந்தில் தப்பி சென்றதாகவும் அதன் விவரங்களையும் காவல்துறையினர் தேடுவதாக ஊடகப் பிரிவு தெரிவித்தது. இந்த சம்பவத்தின் பல சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் வெளியிட்டனர். சந்தேக நபர்கள் மற்றும் வாகனம் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் கல்கிஸ் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு 0111271516 அல்லது கல்கிஸ் போலீஸ் நிலையத்தின் 0711859166 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பணம் செலுத்துவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் காரணமாக மசகு எண்ணெய் தாங்கிய கப்பல் நாட்டின் கடற்பகுதியில் தொடர்ந்தும் நங்கூரமிடப்பட்டுள்ளது. எரிபொருள் கப்பல்களுக்கு தாமத கட்டணம் அதிக அளவில் செலுத்தப்படுவதனூடாக நாட்டின் டாலர் கையிருப்பு விரயம் செய்யப்படுவதாக கனியவள பொது சேவையாளர் சங்கத்தின் தலைவர் அசோக ரன்வள குற்றம் சுமத்தினார். கடந்த 23 தேதி முதல் மசகு எண்ணெய் கப்பல் இவ்வாறு இலங்கை கடற்பகுதியில் நங்கூரமிடப்பட்டுள்ளது. அதற்கு பெருமளவான தாமத கொடுப்பனவை செலுத்த நேரிட்டுள்ளது. இவ்வாறு கடந்த காலத்திலும் நிகழ்ந்துள்ளது. முறையான வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படாமை காரணமாக இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக கனியவள பொது சேவையாளர் சங்கத்தின் தலைவர் அசோக ரன்வள தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை குறைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஆட்டனியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. உரிமைகளுக்கான பெண்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கான போஷாக்கு உணவு எங்கே, அமைச்சர்களின் வரப்பிரசாதங்கள் நீக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளுடன் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு தாமரை கோபுரம் திறந்து வைக்கப்பட்டு 3 7.5 million ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக தாமரை கோபுர நிறுவனத்தின் பிரதம நிர்வாக அதிகாரி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் பிரசாத் சாமரசிங்க தெரிவித்துள்ளார். 3 சுமார் 14,000 பேர் கோபுரத்தை பார்வையிட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். காஸ்பேவ மாநகர சபையின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர் ஒருவரின் மகன் பாதுகாப்பு கடமையில் இருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் போலீசார் சந்தேக நபரை தேடி வருகின்றனர். தாக்குதலில் காயமடைந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் நேற்றிரவு குடிபோதையில் வந்த குறித்த மாநகர சபை உறுப்பினரின் மகன் அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரியை தாக்கியதாக போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்வதற்காக கடன்களை பெற்றுக்கொள்வது தொடர்பில் ரஷ்ய அதிகாரிகளுடன் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் கலந்துரையாடி வருவதாக போக்குவரத்து மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் பாந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார்.